வணக்கம் நண்பர்களே, 1.5 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் இந்த கொரோனாவோட ஆட்டம் முடியல. எல்லாத்துக்குமே முடிவு உண்டு. கொரோனா நிச்சயம் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் கொரோனா போனதுக்கப்புறம் மரணம்ன்றது வேறு ஏதாவது வழியில் வரதான போகுது. எனவே மரணத்தை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 6 விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேங்க. முதலாவது, மரணம்ன்றது 70-80 வயசுக்கு மேலே தான் வரும். அதை பற்றி எதுக்கு இப்போ யோசிக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குங்க. எனக்கும் இருந்தது. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் அந்த மனநிலை மாறிடுச்சுங்க. மரணம்ன்றது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கு கூட நடக்கலாம். ஏன், இன்னைக்கு கூட நடக்கலாம். இந்த நொடியில் கூட மரணம் நடக்கலாங்க. கொரோனாவை அழிச்சிட்டா மரணத்தை தவிர்க்க முடியுமா? இல்லைன்னா கொரோனா தடுப்பூசி போட்டுட்டா மரணத்தை தவிர்க்க முடியுமா? நிச்சயம் முடியாது. எப்படி இருந்தாலும் மரணம்ன்றது நடக்கதாங்க போகுது. அதை தவிர்க்க முடியாது அப்படின்ற புரிதல் எனக்கு ஏற்பட்டதுங்க. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்? வாழ்க்கையில் 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம் இதெல்லாம் போடுறத அப்படியே நிறுத்திட்டேன். இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத மட்டுமே நான் திட்டம் போட ஆரம்பித்தேங்க. ஏன்னா நாளைக்கு இருப்பனா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன் இன்னைக்கு இருப்பனா அப்படின்றது கூட எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த நொடி மட்டுமே. எனவே ஒவ்வொரு நொடியிலும் நான் என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செய்ய ஆரம்பித்தேன். செய்கிற வேலையை மகிழ்ச்சியாக செய்வதற்கு நான் கற்றுக்கிட்டேன். மன நிறைவாக செய்வதற்கு நான் பழகிக்கிட்டேங்க. 2வது, மரணத்தை தவிர்க்க முடியாது. ஒருவேளை நான் மரணம் அடைஞ்சிட்டா குடும்பத்தினருக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படக்கூடாதே, என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னோட நிம்மதியை அடகு வச்சுட்டு நிறைய சம்பளம் தர வேலைகளுக்கு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சரி, ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விட்டு ஒரு நிரந்தர வருமானம் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா வீடு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. பேங்க்கில் லோன் வாங்கி வீடு வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, என்ன செய்யறது? என் உயிருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேங்க. மாதம் மாதம் ஒரு தொகையை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் மரணம் அடைஞ்சிட்டா ஒரு பெரும் தொகை என்னோட குடும்பத்தினருக்கு கிடைக்குங்க. 3வது, இன்சூரன்ஸ் எடுத்து பண பிரச்சனையை தீர்த்துட்டேன். ஆனால் பணம் இருந்தால் போதுமா? என்னோட மரணத்துக்கு அப்புறம் என்னோட குடும்பத்தினர் தைரியமாக வாழ்க்கையை தொடரணுமே, என்ன செய்வது? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே, குழந்தைகள் உட்பட நாங்கள் எல்லாருமே மரணத்தை பற்றி பேசுவோம், விவாதிப்போம். மரணம்ன்றது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்ம வீட்டில் யார் மரணம் அடைந்தாலும் உலகம் ஒன்றும் அழிஞ்சிடாது. உலகம் எப்பவும் போல செயல்படும். அந்த உலகம் நம்முடைய கவலையை மறக்கடிக்க செய்துவிடும் அப்படின்ற புரிதல் எங்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்குங்க. 4வது, நான் 100 ஆண்டு வாழ்வனா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத நான் உணர்ந்தேங்க. அப்போ தான் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சரி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்? நிறைய காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட ஆரம்பித்தேங்க. வீட்டில் தயார் செய்கிற உணவுகளை மட்டுமே நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நொறுக்கு தீனிகளை முற்றிலுமாக நான் நிறுத்திவிட்டேன்.
ஐந்தாவது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு மட்டும் பத்தாதுங்க, போதுமான தூக்கமும் அவசியம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். தினமும் இரவில் 8 மணி நேரம் அல்லது 7.5 மணி நேரம் தூங்க ஆரம்பித்தேங்க. ஆறாவது, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நிம்மதி அப்படின்றத நான் உணர்ந்தேன். எனவே என்னோடய வாழ்க்கையில் நிம்மதியை துளைச்சிட்டு எதையும் செய்யக்கூடாது அப்படின்றத முடிவெடுத்தேங்க. எனவே இந்த 6 விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேங்க. இந்த 6 விஷயங்களை நீங்களும் செய்யணும், உடனடியாக செய்யணும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், வற்புறுத்த மாட்டேன். உங்கள் மனசுக்கு சரின்னு தோன்றுச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை முற்றிலும் மறந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.